மணிப்பூர்ன்ற ஒரு மாநிலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிட்டத்தட்ட 5 மாதங்களா பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட உயிரிழப்பு. இதை பற்றி எல்லாம் பேசுங்க அப்படின்னா அதற்கும் பதில் இல்லை. நேற்று நாடாளுமன்றத்திலே கிட்டத்தட்ட 15-16 நாட்களுக்கு பிறகு மோடி வந்திருக்கிறார். அங்கேயும் வந்து திமுக தட்டி இருக்கிறார். மணிப்பூரை பத்தி பேசுங்கன்னா ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று பேசியிருக்கிறார். என்ன திமுக வந்து ஹிந்தி கத்து கொடுக்கலையா, ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் கத்துக்காம நம்ம தடுத்துட்டோமா? நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கலைஞராகட்டும், நம்முடைய தலைவராகட்டும், நாங்கள் என்றுமே எந்த ஒரு மொழிக்கும் நாம் எதிர்ப்பு கிடையாது. ஹிந்திக்கு நாம் எதிர்ப்பே கிடையாது. ஹிந்தி திணிப்புக்கு தான் நாங்கள் எதிர்ப்பு. உங்களை யார் கத்துக்க வேறான்னு சொன்னா, உங்களுடைய பாஜக அரசு ஆபீஸ் டி நகர்ல இருக்கு, பக்கத்துல ஹிந்தி பிரச்சார சபா இருக்கு, போய் கத்துக்க வேண்டியது தானே. இப்படி ஒரு கேடுகட்ட ஒன்றிய பாஜக அரசை நீங்கள் விரட்ட வேண்டிய நேரம் விரைவில் வந்துவிட்டது. அதே போல சில நாட்களுக்கு முன்பு டெல்லி சர்வீசஸ் பில் அப்படின்ற பெயர்ல நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மசோதாவை நிறைவேற்றி டெல்லி மாநில அரசினுடைய அதிகாரத்தை ஒரு மாநகராட்சியை போல சுருக்கி தரம் குறைத்திருக்கிறார்கள். நாட்டின் தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லி மாநிலத்துக்கு இந்த அநியாயத்தை செய்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு. மாநில சுயாட்சிக்கு நேர் விரோதமான இந்த மசோதாவை இங்க இருக்கக்கூடிய அடிமை அதிமுக எம்பிக்கள் பாஜகவுடைய அழுத்தத்தால் அதையும் ஆதரித்து வாக்களித்திருக்காங்க என்பது மிகப்பெரிய ஒரு துரோக செயல். அவருடைய கட்சியோட பெயர்ல அண்ணான்ற பெயர் இருக்கு, கட்சியோட கொடியில அண்ணாவுடைய உருவம் இருக்கு. ஆனால் இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்து முதுகெலும்பு என்றால் என்ன என்றே தெரியாததை நிரூபித்திருக்கிறார்கள் நம்முடைய அடிமை அதிமுகவினர். 9 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பாஜக 9 மாநிலங்களில் ஆட்சியை கவிழ்த்திருக்கிறது. ஆகவே இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்கு தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள 40 இடங்களிலும் பாஜக என்பதுதான் கலைஞர் சொன்ன அந்த விஷப்பாம்பு. அது தமிழ்நாட்டிற்குள் வந்துவிடக்கூடாது என்று நாம் நினைக்கின்றோம், மக்கள் நினைக்கின்றோம். ஆனால் தமிழ்நாட்டிற்குள் அதிமுக எனும் அந்த புதர் மண்டி கிடக்கிறதே, அந்த புதர்கள் தானே பாஜக என்னும் விஷப்பாம்பு வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் விஷப்பாம்புகளை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் இங்கே மண்டி கிடக்கும் புதரை ஒழிக்க வேண்டும். பாஜகவை ஒழிக்க வேண்டும் என்றால் அவருடைய புதராக இருக்கக்கூடிய அதிமுகவையும் சேர்ந்து ஒழிக்க வேண்டும். முத்தமிழர் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் அவருடைய திருவுருவச் சிலையை திறந்து வைக்கின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் அன்பரசன் அவர்கள் பேசும்பொழுது இது மிகுந்த சிறிய இடம், அதனால் குறைகள் இருந்தால் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருந்தார். இடம் சிறியதாக இருந்தாலும் அவருடைய மனது மிக பெரியது. அவர் நடத்துகின்ற நிகழ்ச்சிகளிலே இதுவரை நான் எந்த குறையும் கண்டதில்லை, அத்தனையுமே நிறைகள் தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை தேதி கொடுப்பேன், நிகழ்ச்சிகளே கலந்து கொள்வேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மாவட்டத்திற்கு 10 நாட்களுக்கு முன்பு தான் நான் வந்திருந்தேன். இப்பொழுது மீண்டும் இந்த மாவட்டத்திற்கு வந்திருக்கிறேன் என்றால் அது அன்பரசன் அவர்கள் மீது, என் மீது வைத்திருக்கும், நான் அன்பரசன் அவர்கள் மீது வைத்திருக்கும் அந்த அன்பு தான் அதற்கு ஒரே காரணம். 10 நாட்களுக்கு முன்பு அவருடைய ஏற்பாட்டில் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்தில் ஏராளமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். ஒரு நாள் முழுக்க தங்கியிருந்து இருளர் இன மக்களுக்காக ரோட்டரி சென்டர் கட்டி கொடுத்துள்ள அந்த வீடுகளை குயில்குப்பம் கிராமத்தில் நானும் அண்ணன் அன்பரசன் அவர்களும் திறந்து வைத்தோம். அதைத் தொடர்ந்து கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு கிராமம் கிராமமாக நான் அழைத்து சென்றார். சொன்னார், நான் தலைவர் அவர்களை இப்படி தான் அழைத்து செல்வேன், அதேபோல் உங்களையும் நான் அழைத்து செல்ல வேண்டும் என்று கிராமம் கிராமமாக நான் அழைத்து சென்று அந்த ஒரே நாளில் இந்த மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 17 இடங்களிலே கழகத்துடைய கொடியை ஏற்றுகின்ற அந்த வாய்ப்பையும் எனக்கு பெற்று தந்தார் அண்ணன் அன்பரசன் அவர்கள். அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அவ்வளவு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இருந்தது. கழக கொடியேற்றுகின்ற அந்த நிகழ்ச்சி, அந்த 17 இடங்களிலும் மக்களை சந்தித்து நான் உரையாடினேன். கிட்டத்தட்ட ஒரு மினி பிரச்சாரம் போல அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அமைந்திருந்தது. அந்த நிகழ்ச்சி மினி பிரச்சாரம் என்றால், இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு மாநாடு போல வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய அண்ணன் அவர்கள். என் மீது உள்ள தனிப்பட்ட பாசத்தினால்தான் இவ்வளவு நிகழ்ச்சிகள் என்னை வைத்து நடத்தப்படுகிறது, என்னாலும் அதே எழுச்சியோடு கலந்து கொள்ளவும் முடிகின்றது. அதுக்கெல்லாம் இன்னொரு முக்கிய காரணம் அண்ணன் அன்பரசன் அவர்கள். இன்று அவர் மாவட்ட கழக செயலாளர், அமைச்சராக இருந்தாலும் அவர் எங்களுடைய இளைஞரணியிலே பணியாற்றி தன்னுடைய உழைப்பை கொடுத்து தன்னை நிரூபித்து இப்படிப்பட்ட ஒரு பொறுப்புக்கு வந்திருக்கிறார், இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், நாங்கள் சொல்வதற்கு முன்பாகவே அண்ணன் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிளைக்கழகம் வரை இளைஞரணிக்கு நிர்வாகிகளை நியமித்து இளைஞரணியுடைய பணிகளை சிறப்பாக, இளைஞரணி பணியாக இருக்கட்டும், அது இயக்க பணியாக இருக்கட்டும், இந்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு இன்னொரு சான்று என்னவென்றால், இங்கே கலைஞருடைய திருவுருவ சிலை திறந்திருக்கிறோம், அதேபோல் கலைஞருடைய படிப்பகத்தையும் என்னை வைத்து திறந்து வைத்திருக்கிறார். நம்முடைய தலைவர் அவர்கள் மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தில் நேற்று அறிவித்திருந்தார். இன்றுதான் முரசொலியில் அறிவிப்பு வந்தது. ஒவ்வொரு அணிக்கும் 3 பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலுடைய எங்களுடைய இளைஞர் அணிக்கு 3 பொறுப்புகள். கலைஞருடைய நூற்றாண்டை சிறப்பாக கொண்டாடுவதற்கு 3 பொறுப்புகள் இளைஞர் அணிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, மாரத்தான் போட்டி நடத்துவது தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும். 2வது பொறுப்பு, தமிழகம் முழுவதும் இருந்து சிறந்த 100 பேச்சாளர்களை, கழக பேச்சாளர்களை உருவெடுத்து கொடுக்க வேண்டும். 3வது பொறுப்பு, தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இளைஞர்களின் சார்பாக படிப்பகங்கள் திறக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். நேற்றுதான் தலைவர் உத்தரவிட்டிருந்தார். இன்று அண்ணன் அவர்கள் ஒரு படிப்பகத்தை என்னுடைய கைகளாலே திறக்க வைத்து விட்டார். இது மாவட்ட கழகத்தின் சார்பாக நீங்கள் பண்ணியிருக்கிறீர்கள். நாங்கள் உங்களை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு, உங்களை ஒரு முன்னோடியாக எடுத்துக்கொண்டு, தமிழ்நாடு முழுவதும் இதே போன்று படிப்பகங்கள் திறப்பதற்கு எங்களுக்கு அண்ணன் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார். அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையில் இது மறக்க முடியாத ஒரு நாள். கலைஞருடைய நூற்றாண்டில் நான் திறந்து வைக்கின்ற கலைஞருடைய 2வது சிலை இது. ஏற்கனவே கடந்த ஜூலை மாதம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இதேபோல் கலைஞருடைய உருவச் சிலையை நான் திறந்து வைத்திருந்தேன். கலைஞருடைய ஊர் திருவாரூர் என்றாலும் அவர் உயிரையே வைத்திருந்த பேரறிஞர் அண்ணா அவருடைய காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு வந்து அவருடைய சிலையை திறந்து வைப்பதில் எனக்கு கூடுதல் பெருமை. 2018 ஆம் ஆண்டு நான் ஏன் கலைஞர் உயிரே வைத்திருந்த பேரறிஞர் அண்ணா என்று சொல்கிறேன் என்றால், 2018 ஆம் ஆண்டு நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. அவரால் அப்பொழுது பேசக்கூட முடியவில்லை. மருத்துவர்கள், குடும்பத்தினர்லாம் கூட இருந்து அவருக்கு பேச்சு பயிற்சி கொடுப்போம். அவர் கூட இருந்து எல்லாரும் பேசுவோம். எந்த வார்த்தையும் பேச மாட்டார். ஒரே வார்த்தை தான் கடைசி வரைக்கும் பேசினார். அந்த ஒரே வார்த்தை பேரறிஞர் அண்ணா அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். அது மட்டும் அவருடைய கைகளில் பேனாவை கொடுத்து எழுத சொல்லுவோம். நம்முடைய தலைவர், மருத்துவர்கள், குடும்பத்தினர் அத்தனை பேர் கூட இருப்போம். உங்களுக்கு பிடித்த வார்த்தை எழுதுங்க தாத்தா, உங்களோட பிடித்த வார்த்தை எழுதுங்க அப்பா அப்படின்னு நம்மளுடைய தலைவரெல்லாம் கேட்பாங்க. எல்லாருக்கும் ஆசை, அவங்களோட பேர் எழுதுவாங்க, ஸ்டாலின் இப்படி எழுதுவார் அப்படின்னு. ஆனால் அவர் பேனாவை வாங்கி எழுதின ஒரே வார்த்தை அண்ணான்ற ஒரே வார்த்தை தான். எனவே காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு வருகிற போதெல்லாம், உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது என்னையும் அறியாமல் எனக்குள் ஒரு பந்த பாச உணர்ச்சி எப்பொழுதும் ஏற்படுகின்றது. உங்கள் ஒவ்வொருடையும் நான் என்னுடைய அண்ணனாக, என்னுடைய தம்பியாக, உங்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக நான் உங்களை எல்லாம் நான் பார்க்கின்றேன். அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்று நம்மளுடைய முத்தமிழர் கலைஞருடைய சிலையை திறந்து வைக்கின்ற வாய்ப்பை வழங்கிய அண்ணன் அன்பரசன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் திறந்து வைக்காத சிலைகளே இல்லை. மெரினா கடற்கரையில் ஆரம்பித்து குமரிக்கடல் வரை ஏராளமான சிலைகளை திறந்து வைத்துதான் நம்முடைய கலைஞர்களுக்கு, அவருக்கு இன்று நாம் சிலை திறந்து வைத்துள்ளோம். இன்னும் சொல்ல போனால், சிற்பிதான் சிலையை செதுக்குவார். இங்கு நவீன தமிழ்நாட்டை செதுக்கிய சிற்பிக்கு நாம் சிலை வைத்திருக்கின்றோம். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தொடாத துறைகளே இல்லை, செய்யாத சாதனைகளே இல்லை. ஒவ்வொரு துறையிலும் தனி முத்திரையை பதித்தவர் தான் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞர் கொண்டு வந்த திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாக தமிழ்நாட்டு மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. கலைஞருடைய திட்டங்கள் சுயமரியாதை இருந்தது, கலைஞருடைய திட்டங்களில் பகுத்தறிவு இருந்தது, கலைஞருடைய திட்டங்களில் பெண் விடுதலை இருந்தது. கலைஞர் ஒருபோதும் தான் செயல்படுத்திய திட்டங்களை அவர் ஏதோ அரசின் கடமை என்று செய்யவில்லை. கலைஞர் அவருடைய ஒவ்வொரு திட்டமும் தமிழ்நாட்டின் சமூக பொருளாதாரத்தையே மாற்றியமைக்கின்ற திட்டங்களாக அமைந்தது. 3 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளியை திறந்தார். சத்துணவோடு வாரம் முழுக்க முட்டை வழங்கினார். மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வழங்கினார். உயர்கல்விக்கு உதவித்தொகை அளித்தார். முதல் தலைமுறை பட்டதாரிக்கு கல்வி இலவசம் கொடுத்தார். கைரிஷா ஒழிப்பு, பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தார். தொழிற்சாலைகளை திறந்து வைத்தது, கல்லூரிகளை திறந்து வைத்தது. பெண்களுக்கு குடும்பத்தில் சொத்தில் சம உரிமை, உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு, கட்டணமில்லா கேஸ் அடுப்பு, இல்லந்தோறும் வண்ண தொலைக்காட்சி பெட்டி, நிலமற்றவர்களுக்கு நிலம், மாற்றுத்திறனாளிகளுக்கு வாரியம், திருநங்கைகளுக்கு வாரியம் என கலைஞர் கொண்டு வந்த திட்டங்கள் ஏராளம். கலைஞருடைய வழியில் நம்முடைய தலைவர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் இந்திய ஒன்றியத்தையே திரும்பி பார்க்கின்ற வகையில் ஒரு சிறப்பான ஆட்சியை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறார். கலைஞர் அவர்கள் இருந்தால் என்னெல்லாம் சாதனைகள் என்னெல்லாம் திட்டங்கள்லாம் செஞ்சிருப்பாரோ அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி, அரசு பள்ளி மாணவிகள் கல்லூரியில் படிக்கணும்னா மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இப்படி பல திட்டங்களை நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அரசு தொடக்க பள்ளிகள் செயல்படுத்தப்பட்டு வரும் காலை சிற்றுண்டி உணவு திட்டம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றிருக்கிறது. செப்டம்பர் மாதம் முதல் அனைத்து பள்ளிகளுக்கும் அந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட உள்ளது. அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மகளிரும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்திருந்த திட்டம், அதையும் நம்முடைய பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாளான செப்டம்பர் 15ஆம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை திட்டமும் தொடங்கப்பட உள்ளது. இதன் மூலம் தகுதியான மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு மதுரையில் கிட்டத்தட்ட 220 கோடி ரூபாய் மதிப்பில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். அதேபோல் சென்னையில் ரூபாய் 250 கோடி ரூபாய் மதிப்பில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கினார்கள். இப்படி கலைஞருடைய நூற்றாண்டை நம்முடைய தலைவருடைய உத்தரவின் பேரில் மக்களுக்கு பயன்படும்படி இந்த வருடம் முழுவதும் கொண்டாடவிருக்கின்றோம். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று இந்த படிப்பகவும் இந்த சிலையும் நான் திறந்து வைத்திருக்கின்றேன். இதிலிருந்து நீங்கள் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் நன்கு அறியலாம். அதிமுகவும் ஆட்சியில் இருந்தாங்க, அப்போ எம்ஜிஆருடைய நூற்றாண்டை அவர்கள் கொண்டாடினார்கள். நாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடத்தினாலும் பொதுமக்களுக்கு அது ஏதாவது ஒரு நல்ல விஷயமா நடக்கணும்னு தான் நடத்திருப்போம். இந்த படிப்பாக திறந்திருக்கிறோம்னா மாணவருடைய பள்ளி கல்விக்கு அவ்வளவு உபயோகமாக இருக்கும். எம்ஜிஆருடைய நூற்றாண்டை அதிமுகவினர் கொண்டாடினார்கள். யாருக்காவது இதை ஞாபகம் இருக்கா? ஏதாவது திறந்தாங்களான்னு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கடற்கரை சாலையில் ஒரே ஒரு வளைவு மட்டும்தான் கட்டினாங்க, வேற எந்த நிகழ்ச்சியும் நடத்தலை. இதுதான் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதனால்தான் இவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சி நடக்குது. அதை எப்படியாவது தொல்லை கொடுக்கணும்னு ஒன்றிய பாசிச பாஜக அரசு சிபிஐ, ஐடி ரெய்டு, இடி இதெல்லாம் விட்டு நம்மளை மிரட்ட பார்க்குறாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், திரு மோடி அவர்களே, திரு அமித்ஷா அவர்களே, உங்களை எல்லாம் பார்த்து உங்களுடைய சிபிஐ, உங்களுடைய இடி, உங்களுடைய ஐடி ரெய்டு, உங்களுடைய உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுவதற்கு தமிழ்நாட்டிலே ஆண்டு கொண்டிருப்பது திரு எடப்பாடி பழனிசாமியோ திரு ஓ பன்னீர்செல்வமோ கிடையாது. தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்து கொண்டிருப்பது தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குள்ள மாண்பு முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவர்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் வீட்டில் ரெய்டு நடந்ததெல்லாம் நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு அமைச்சர் வீட்லேயும் முன்னாள் அதிமுக அமைச்சர் வீட்லேயும் ரெய்டு நடத்தி எல்லாருடைய ஃபைலும் பிடுங்கி வச்சு தான் அதிமுகவை மிரட்டி வச்சுருந்தாங்க. திரு விஜயபாஸ்கர், திரு தங்கமணி, திரு ரமணா, அத்தனை முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் வீட்டில் ரெய்டு நடந்தது. இதே சிபிஐ, இதே இடி ரெய்டு நடத்துகிறாங்க. ஆனால் இப்பொழுது அந்த விசாரணையை நடத்துவதற்கு நம்முடைய ஆளுநர் நமக்கு அனுமதி மறுக்கிறார் என்றால் என்ன காரணம்? அதிமுகவும் பாஜகவும் கூட்டு கலவணிகள். அதே மாதிரி திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் மத்திய பிரதேசத்தில் போபாலில் பாஜகவுடைய கூட்டம், அங்கே போய் அவருக்கு எப்பவுமே திமுக ஞாபகம் தான். அங்கே போய் நம்மளை பற்றி தான், நம்ம தலைவரை பற்றி தான், திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தான் பேசியிருக்கிறார். என்ன தெரியுமா பேசியிருக்கிறாரு? தமிழக மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தா ஒரே ஒரு குடும்பம் தான் வாழுது, அது யாருன்னா கலைஞர் குடும்பமா? ஆமாம், நான் சொல்கிறேன், ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நம்முடைய கலைஞருடைய குடும்பம் தான். நான் சொல்கிறேன், ஒன்றிய பாஜக 9 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கீங்களே, எந்த குடும்பம் வாழ்ந்திருக்கு? ஒரே ஒரு குடும்பம் தான், அதானி குடும்பம். உங்களுடைய நெருங்கிய நண்பர் திரு அதானி 9 வருடங்களில் இந்தியாவிலேயே உலகத்திலேயே பணக்காரர் பட்டியலில் 2வது இடம் பிடிச்சிருக்கிறார் திரு அதானி. எங்கே போனாலும் அதானி தான். அதானி ஏர்போர்ட் வந்துருச்சு, அதானி போர்ட் வந்துருச்சு, அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு, அதானி துறைமுகம், அதானி ரயில்வே ஸ்டேஷன். யார் இந்த அதானி? திரு மோடி அவருடைய மிக மிக நெருங்கிய நண்பர். நான் கூட நகைச்சுவாக ஒரு கூட்டத்தில் பேசினேன், திரு மோடி அவர்கள் இந்தியாவில் இருக்கிறதே ரொம்ப குறைவு தான், உலகம் ஃபுல்லாக டூர் அடிச்சுட்டே இருப்பார், விமானத்தில் பறந்துக்கிட்டே இருப்பார், விமானி இல்லாமல் கூட போவார், ஆனால் அதானி இல்லாமல் எங்கேயும் போக மாட்டார் திரு மோடி அவர்கள். அதைத்தான் சகோதரர் திரு ராகுல் காந்தி அவர்கள் புகைப்படத்தோடு பாராளுமன்றத்தில் காட்டினார். Hindenburg அப்படின்ற ஒரு அமெரிக்க நிறுவனம் ஒரு ஆய்வு அறிக்கை வெளியிட்டுச்சு யார் இந்த ஆதாரி எப்படி 9 வருடங்கள்ல இவ்வளவு பெரிய வளர்ச்சி ஒரு நிறுவனத்துக்கு அப்படினு ஒரு அறிக்கை அதற்கு பதில் சொல்லுங்க யார் இந்த ஆதாரியின் பதில் சொல்லுங்க எப்படி இந்த வளர்ச்சியின் பதில் சொல்லுங்கன்னு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்துல ப்ரூஃபோட காட்டினாரு திரு அதானி அவர்களும் திரு மோடி அவர்களும் ஒரே விமானத்துல போற ப்ரூஃபோட காட்டினார் பதில் சொல்லுங்க திரு மோடி அவர்களேன்னு கேட்டார் உடனே அவர் தகுதி இழப்பு இப்பொழுது உச்சநீதிமன்றம் அவரோட தலையில கூட்டி இருக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் தகுதியை பெற்று இன்று நாடாளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறார் இதுதான் நம்முடைய ராகுல் காந்தி அவர்களுக்கு நம்முடைய தலைவர்களுடைய இந்தியா கூட்டணிக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் வெற்றி திரு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள மீண்டும் நுழைந்திருக்கிறார் அது மட்டும் இல்ல மணிப்பூர்ன்ற ஒரு மாநிலம் கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட 5 மாதங்களாக பற்றி எழுந்து கொண்டிருக்கிறது 200க்கும் மேற்பட்ட உயிரிழப்பு இதை பற்றிலாம் பேசுங்க அப்படின்னா அதற்கும் பதில் இல்லை நேற்று நாடாளுமன்றத்திலே கிட்டத்தட்ட 15-16 நாட்களுக்கு பிறகு மோடி வந்திருக்கிறார் அங்கேயும் வந்து திமுக தட்டியிருக்கிறார் மணிப்பூரை பற்றி பேசுங்கன்னா ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று பேசியிருக்கிறார் என்ன திமுக வந்து ஹிந்தி கற்றுக் கொடுக்கலையா ஹிந்தியும் சமஸ்கிருதத்தையும் கற்றுக்காம நம்ம தடுத்துட்டோமா நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய கலைஞராகட்டும் நம்முடைய தலைவராகட்டும் நாங்கள் என்றுமே எந்த ஒரு மொழிக்கும் நாம் எதிர்ப்பு கிடையாது ஹிந்திக்கு நாம் எதிர்ப்பே கிடையாது ஹிந்தி திணிப்புக்கு தான் நாங்கள் எதிர்ப்பு உங்களை யார் கற்றுக்க வேறான்னு சொன்னா உங்களுடைய பாஜக அரசு ஆபீஸ் டி நகர்ல இருக்கு பக்கத்துல இந்தி பிரச்சார சபா இருக்கு போய் கத்துக்க வேண்டியது தானே இப்படி ஒரு கேடுகட்ட ஒன்றிய பாஜக அரசை நீங்கள் விரட்ட வேண்டிய நேரம் விரைவில் வந்துவிட்டது அதே போல சில நாட்களுக்கு முன்பு டெல்லி சர்வீசஸ் பில் அப்படின்ற பெயரில் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் மசோதாவை நிறைவேற்றி டெல்லி மாநில அரசினுடைய அதிகாரத்தை ஒரு மாநகராட்சியை போல சுருக்கி தரம் குறைத்திருக்கிறார்கள் நாட்டின் தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லி மாநிலத்துக்கு இந்த அநியாயத்தை செய்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு மாநில சுயாட்சிக்கு நேர் விரோதமான இந்த மசோதாவை இங்கே இருக்கக்கூடிய அடிமை அதிமுக எம்பிக்கள் பாஜகவுடைய அழுத்தத்தால் அதையும் ஆதரித்து வாக்களித்திருக்காங்க என்பது மிகப்பெரிய ஒரு துரோக செயல் அவருடைய கட்சியோட பெயரில் அண்ணான்ற பேர் இருக்கு கட்சியோட கொடியில அண்ணாவுடைய உருவம் இருக்கு ஆனால் இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்து முதுகெலும்பு என்றால் என்ன என்றே தெரியாததை நிரூபித்திருக்கிறார்கள் நம்முடைய அடிமை அதிமுகவினர் 9 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பாஜக 9 மாநிலங்களில் ஆட்சியை கவிழ்த்திருக்கிறது ஆகவே இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்கு தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள 40 இடங்களிலும் நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றாக வேண்டும் அதற்கான பொறுப்பை நீங்கள் அத்தனை பேரும் ஏற்க வேண்டும் நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய 45வது பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பேசும்பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கலை என்றால் என்ன என்று தெரியுமா எந்த ஒன்றையும் முறைப்படுத்துவதுதான் கலை அந்த முறைப்படுத்தப்பட்ட பண்பை பெற்றவர் தான் கலைஞர் அதனால்தான் அவருக்கு பெயர் கலைஞர் என்று பேரறிஞர் அண்ணா கூறியிருக்கிறார் முறைப்படுத்தப்பட்ட நடனம் நாட்டிய கலையாகிறது முறைப்படுத்தப்பட்ட பாடல் சங்கீத கலையாகின்றது முறைப்படுத்தப்பட்ட கட்டடம் கட்டும் முறை கட்டடக்கலையாகிறது அதே மாதிரி தமிழ்நாட்டை முறைப்படுத்த உழைத்தவர் தான் நமது கலைஞர் அவர்கள் அவர் தமிழ் சினிமாவை தமது வசனங்கள் மூலம் முறைப்படுத்தினார் தமிழ்நாட்டு அரசியலை திமுகவின் தலைவராக முறைப்படுத்தினார் தமிழ்நாட்டு ஆட்சித்துறைகளை முதலமைச்சராக இருந்து முறைப்படுத்தினார் எனவேதான் நாம் அவரை கலைஞர் என்று மனதார சொல்கிறோம் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம் தமிழ்நாட்டை முறைப்படுத்திய தமிழ்நாட்டை சீரழிக்கலாம் என்று பாசிச சக்திகள் நினைக்கின்றார்கள் அதற்கு இங்குள்ள அதிமுக அடிமை கூட்டமும் துணை நிற்கின்றது முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது இதை குறிப்பிட்டிருக்கிறார் நாம் நச்சு பாம்புகளை அடித்து விரட்ட வேண்டும் என்று நினைக்கின்றோம் விஷப்பாம்புகளை அடித்து விரட்ட வேண்டும் என்று நினைக்கின்றோம் அந்த விஷப்பாம்புகள் நம்முடைய வீட்டிற்குள் நுழைந்துவிடக்கூடாது என்று தடுக்க நினைக்கின்றோம் நச்சுப்பாம்பு வந்து தங்குவதற்கு ஏற்ற வகையில் புதர்களை நம் வீட்டிற்கு பக்கத்திலே வைத்துக்கொண்டு நாம் விஷப்பாம்புகளை ஒழித்தே தீர்வோம் என்று சொன்னால் எப்படி அவற்றை ஒழிக்க முடியும் நாம் முதலில் ஒழிக்க வேண்டியது புதர்களையா அல்லது விஷப்பாம்புகளையா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என்று முத்தமிழ் கலைஞர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டிருக்கிறார். கலைஞர் சொன்ன இந்த உண்மையை இன்றைய அரசியலோடு பொருத்தி பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு புரியும். பாஜக என்பதுதான் கலைஞர் சொன்ன அந்த விஷப்பாம்பு. அது தமிழ்நாட்டிற்குள் வந்துவிடக்கூடாது என்று நாம் நினைக்கின்றோம், மக்கள் நினைக்கின்றோம். ஆனால் தமிழ்நாட்டிற்குள் அதிமுக எனும் அந்த புதர் மண்டி கிடக்கிறதே, அந்த புதரில் தானே பாஜக என்னும் விஷப்பாம்பு வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம் விஷப்பாம்புகளை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் இங்கே மண்டி கிடக்கும் புதரை ஒழிக்க வேண்டும். பாஜகவை ஒழிக்க வேண்டும் என்றால் அவருடைய புதராக இருக்கக்கூடிய அதிமுகவையும் சேர்ந்து ஒழிக்க வேண்டும். இந்த இரண்டையும் ஒழிப்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு தான் வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தல். இதற்காகத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியாவின் பல மாநில தரவுகளை ஒருங்கிணைத்து இந்தியா என்னும் பெயரில் ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்கியுள்ளார். நம்முடைய தலைவர் முதலமைச்சர்கள் குறிப்பிட்டதை போல வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் நாம் மிக மிக தெளிவாக இருந்து நம்முடைய தேர்தல் பணியை ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். 2021 அடிமைகளை விரட்டி வீட்டிற்கு அனுப்பினோம். 2024 அடிமைகளுடைய எஜமானர்களையும் சேர்ந்து விரட்டி வீட்டுக்கு அனுப்புவோம் என்று கூறிக்கொண்டு கலைஞருடைய நூற்றாண்டில் இந்தியா வெல்லவும் பாசிசம் வீழவும் நாம் அனைவரும் உறுதி எடுத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.